தி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிடத்தில் ஆர்வமுள்ள அத்துணை பேருக்கும் முதற்கண் வணக்கம். புத்தாண்டு பிறந்தவுடன் வரக்கூடிய முதல் மாதமான ஜனவரி மாதத்தின் ராசி பலனை துலம் ராசி அன்பர்களுக்காக பார்க்க போகிறோம். மாதம் பிறக்கும் பொழுது கிரக நிலைகளை பார்த்தோமானால், உங்கள் ராசிக்கு நாதனாக விளங்கக்கூடிய சுக்கிர பகவான் தனஸ்தானத்தில் சஞ்சரித்து அங்கு அமர்ந்து கொண்டு அஷ்டமஸ்தானத்தை பார்க்க போகிறார். சுக்கிரனோடு கேதுவும் எட்டில் ராகுவும் அமர்ந்து சர்ப்பதோஷ அமைப்பில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் பார்த்து கொள்வார்கள். அதே சமயம் சகாயஸ்தானத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான், சுகஸ்தானத்திற்கு அதிபதியான சனி, இவர்கள் இரண்டு பேருமே பரிவர்த்தன யோகம் பெறுகிறார்கள். இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால், உங்களுடைய வருமானம் திருப்திகரமாக இருக்கும், உறவுகளோடு ஒரு நல்ல நட்பு உங்களுக்கு இருக்கும், நட்புகளோடு நல்ல உறவும் உங்களுக்கு இருக்கும். இந்த கேது பகவான் இரண்டில் அமர்ந்து கொடுத்த வாக்கை காப்பாற்றும்படி உங்களை வற்புறுத்துவார். இதனால் பல செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும், அந்த செலவுகள் அத்தனையும் சுப செலவுகளாகவும் மாறும். திட்டமிட்ட காரியங்கள் சற்று சிரமப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் உணர்வீர்கள். அதேமாரி அஷ்டமத்தில் ராகுவும் அமர்ந்திருப்பதால் வாழ்க்கையில் இந்த மாதம் முழுவதுமே ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு செயலை செய்யும் பொழுது முடியுற மாதிரி இருக்கும், ஆனால் முடியாது, முடியாத மாதிரி தெரியும், ஆனால் முடிந்துவிடும். இதை நீங்கள் நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள், தேவையில்லாமல் குழப்பிக்கொள்ள வேண்டாம். அதேபோல் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் இப்பொழுது அர்த்தாஷ்டம சனியாக அமர்ந்திருக்கிறார். இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால், தொழிலை விரிவுபடுத்த நீங்கள் மிகப்பெரிய கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதேபோல் பிறருக்கு பொறுப்பு சொல்லி நீங்கள் ஏதாவது ஒரு பெருந்தொகையை கைமாற்றாக வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கொடுக்கல் வாங்கல்களை மிக நேர்த்தியாக செய்து கொண்டீர்கள் என்றால் இந்த மாதத்தில் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அதே போல் உங்கள் ராசிக்கு 9-12 இந்த ரெண்டு இடங்களுக்குமே அதிபதியாக விளங்கக்கூடியவர்தான் புதன். அவர் வந்து உங்களுக்கு 4-ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால், உங்களுடைய பெற்றோர்களின், அதுவும் குறிப்பாக உங்களுடைய தாயின் உடல் நலத்தில் நீங்கள் சற்று அக்கறையுடன் இருக்க வேண்டும். அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் உங்கள் ஆயுள் ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் சுக்கிரன். அவர் மாதம் பிறந்த உடனே, அதாவது ஒரு 5-ஆம் தேதி தனுசு ராசியில் சென்று அமரப்போகிறார். உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு சகாயமாக இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் நேரத்தில் தொட்டது துலங்கும், கேட்டது கிடைக்கும். எதை மனதால் நினைக்கிறீர்களோ அதை அப்படியே செயல்படுத்தி கொள்ளலாம். வெற்றி என்பது நீங்கள் எளிதில் பெறக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம். உடன் பிறந்தவர்கள் மிகவும் ஒத்துழைப்பாக உங்களிடம் அன்புடன் இருப்பார்கள். அவர்களால் பல நல்ல காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். அரசாங்கத்தால் மிகப்பெரிய அனுகூலம் உண்டு. எதையாவது நீங்கள் ஒருவரிடம் இருந்து பெற வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அதை அப்படியே பெற்றுக்கொள்ளலாம். துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த ஜனவரி மாதம் என்பது பல முயற்சிகளை எடுக்க சொல்லி அதன் மூலம் ஒரு வெற்றி, அதன் மூலம் ஒரு திருப்தி, இதை நாம் செய்துவிட்டோம் என்ற ஒரு பூரிப்பு, இது எல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதத்தை, புத்தாண்டை வரவேற்க மன மகிழ்ச்சியுடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.